நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில இப்போ வனிதா அவர்களுக்கும் பீட்டர் பாலுக்கும் நேற்று மேரேஜ் முடிஞ்சது. அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாருமே இப்ப வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு புதிய சர்ச்சை ஒண்ணு கிளம்பி இருக்குங்க. அதே என்ன வாங்க இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். வனிதா அவர்கள் ஆல்ரெடி ஆகாஷ் அப்படின்ற ஒரு ஆக்டரை 2000 மேரேஜ் பண்ணாங்க. சில கருத்து வேறுபாடு காரணமாக 2007 டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் ஜெயராஜன் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை அதே 2007 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வனிதா அவர்களுக்கும் அவங்களுடைய முதல் கணவனான ஆகாஷ் அவர்களுக்கும் விஜய் ஸ்டீயரி அப்படின்ற ஒரு பையன் 2001 பிறந்தாரு. வனிதா அவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணது அவங்களுடைய பையனுக்கு பிடிக்கல, நான் என்னுடைய அப்பா கூட இருக்க போறேன்னு சொல்லிட்டு அப்பா கூடயே பையன் போனதாக பல சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. இவ்வளவு வருஷம் ஆகியும் தன்னுடைய பையன் நம்ம கிட்ட வரலன்ற வருத்தத்துல தான் வனிதா அவர்கள் இருந்தாங்க. ஆனா 2005 ஆகாஷ்க்கும் வனிதா அவர்களுக்கும் ஜோவிதா அப்படின்ற பெண் குழந்தை பிறந்தாங்க. அதுக்கப்புறம் 2009 வனிதா அவர்களுக்கும் அவங்களுடைய இரண்டாவது கணவரான ஆனந்த் அவர்களுக்கும் ஜெயினிதான்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க. ஜோவிதா அண்ட் ஜெயினிதா இவங்க ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் வனிதா அவர்கள் கூட தான் இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலி கூடயும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாங்க, டைரக்டர் டான்ஸ் மாஸ்டர் அவர்களுடைய படமான MGR சிவாஜி ரஜினி கமல் இந்த படத்தை இவங்க டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்து மூலிமா இவங்களுக்கும் ராபர்ட் அவர்களுக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லி பல சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் அவர்கள் வனிதா அவர்களுடைய பேரை டேட்டு போட்டிருந்தாரு. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும் போது தான் வனிதா அவர்கள் மேலே விஜயகுமார் அவர்கள் ஒரு கேஸும் ஃபைல் பண்ணாரு. அதாவது இவர் அவருடைய வீடுன்னு சொல்றதும் இவங்க அவங்க அம்மாவுடைய வீடுன்னு சொல்றதும் இப்படி பல பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் ராபர்ட் அவர்கள் உதவி செஞ்சதுனால நானும் ராபர்ட் அவர்களும் மேரேஜ் பண்ணிக்க போறோம்ட்டு வனிதா அவர்கள் ஒரு பிரஸ் மீட்லையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ராபர்ட் அவர்கள் இது எல்லாத்தையுமே மறுத்து எதுக்காக வனிதா அவர்கள் இப்படி சொன்னாங்கன்னு தெரியல, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கு, வனிதா அவர்கள் எனக்கு பண்ண உதவிக்காக மட்டும்தான் அவங்களுடைய நேமை என்னுடைய கையில டேட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு ராபர்ட் அவர்கள். இப்படி எல்லா பக்கமும் இவங்களுக்கு சுத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதுதான் பிக் பாஸ் சீசன் 3 பார்ட்டிசிபேட் பண்ணி மிகப்பெரிய அளவில் பிரபலம் ஆயிட்டாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது தான் எனக்கு மேரேஜ் நடக்க போகுது, இதை சொல்றதுல எனக்கு எந்த ஒரு வெக்கமும் இல்லைன்னு சொல்லி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க வனிதா. அந்த வீடியோவில் இவங்க மேரேஜ் பண்ணிக்க போற பீட்டர் பால் அவர்கள் யார், அவர் என்ன பண்றாரு, இப்படி எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு மேரேஜும் நல்லபடியா முடிஞ்சது, எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருந்த இந்த தருணத்துல பீட்டர் பால் அவர்களுடைய முதல் மனைவி எலிசபெத் எலன்றவங்க வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, அந்த கம்ப்ளைண்ட்ல இவங்களுக்கும் பீட்டர் பாலுக்கும் மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தை இருக்காங்களாம், சில கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் 7 பிரிஞ்சிருந்தோம், இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் முறைப்படி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வனிதா அவர்களை மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் June 27 வனிதாவை பீட்டர் பால் மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க எலிசபெத். இதை கேள்விப்படுறவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரலாமானா இவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையாச்சும் இவங்களுக்கு நல்லா அமையும் நல்லா நினச்சோம், ஆனா இந்த திருமண வாழ்க்கையிலயும் ஆரம்பத்திலே சிக்கலான்ட்டு பல பேர் பல விமர்சனங்களை கொடுத்துட்டு வராங்க. வனிதா அவர்கள் நிறைய விஷயங்களை போல்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க, இப்படி எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். சோ அடுத்த அப்டேட்ஸ்ல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க.